அஸ்தியுத்தரஸ்யாம் திசதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜ பூர்வாபரோ தோயநிதி விகாஹிய ஸ்திதப்பிர்த்திவியா இவமான தண்டகா ஸோ போன கிளாஸில் நம்ம ஏழாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் அதாவது ஸ்ருங்காரத்துக்கு அங்கபூதமாக இருக்கின்ற பலவித ஸ்ருங்காரத்துக்கு தேவையான பலவிதமான விஷயங்கள் சாமகிரி ரூபமாக இருக்கிற ஒன்றுன்னா ஒரு நாலு ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறேன்னு கவி வந்து அந்த நியஸ்தாட்சராகா ரசேன அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார் அதில் வந்து எப்படி வந்து அனங்கலேகா அந்த அந்த வந்து லவ்வருக்கு வந்து ஒரு பத்திரம் எழுதுகிறாளோ அது வந்து ஃபஸ்ட்டு விதமான ஸ்ருங்காரத்துக்கு சகாயபூதமாக இருக்கிற ஒரு காரியம் அதோடு முடித்தோம் போன கிளாஸு அடுத்த க்ளாஸு அடுத்த ஸ்லோகம் வந்து எயித்து வரதா படிக்கிறேளா

அதாவது இங்கே வந்து அந்த கிண்ணறர்கள் நிறைய பேர் இருக்கா அந்த கிண்ணராகா என்ன பண்றா அப்படின்னா அவளுக்கெல்லாம் பாடணும்னு ஆசை இருக்கு அந்த கிண்ணறர்களுக்கு வந்து பாடுறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பாட்டு கச்சேரியில பார்த்தோம்னா அந்த மெயின் சிங்கர் சிங் பாடுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அந்த பக்கவாத்தியக்காரா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வா ஒரு ஒரு வரி வாசிப்பா அந்த பாட்டை அவ பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஹிமாலயத்தில் அந்த கிண்ணராகா அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் தேவர்கள் அவ வந்து அவ பாட ஆரம்பிக்கும் போது அந்த ஹிமாலயமானது ஒரு தானஸ்வரம் கொடுக்கறதான் அந்த அந்த தானஸ்வரம் கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுல வந்து அந்த அந்த காட்டில் வந்து இந்த கீச்சகங்கள் மூங்கில் மரங்கள் வந்து நிறைய இருக்கு அந்த மூங்கில் மரங்கள் வந்து என்ன அப்படின்னா வண்டுகளால தொலைக்கப்பட்ட அந்த மூங்கில்கள்ல வந்து அந்த காத்து புகுந்து அந்த காற்றுலேருந்து வந்து ஒரு சப்தம் வருது சவுண்டு வருது அது வந்து இந்த கிணறாளுக்கு வந்து சகாயபூதமாக இருக்கான் எங்க அந்த மாதிரி ஒரு காத்து வருது அப்படின்னா ஹிமாலயத்தினுடைய முகம் அதாவது மழை வந்து பெருசா இருக்கு அதுல வந்து அந்த குஹைங்கிறது ஒரு வாய் மாதிரி இருக்கான் ஸோ அந்த தரி மு தரி முக உத்தேன தரிங்கிறது குகை அந்த குகை என்கிற ஒரு வாய் நின்று வாயிலிருந்து உண்டான சமீரனேன அந்த காத்துனால கீச்சக ரந்திரபாகு பூரையண்ணு கீச்சகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூங்கில் அதனுடைய ரந்திரம் அப்படின்னா ஓட்டை அந்த மூங்கில்கள்ல இருக்கிற அந்த ஓட்டையில் உள்ள பகுதிகளை பூரையண்ணு நிரப்பிக்கொண்டு உத்காசியதாம் கிண்ணறானாம் மேல் ஸ்தாயில ஸ்தாயில பாட விரும்புகின்ற அந்த கிண்ணரானாம் கிண்ணறர்கள்னு ஒரு டைப் ஆஃப் தேவர்கள் அவளுக்கு தானப்ரதாயித்துவம் தானம்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்வரம் அதை தானம்ங்கிறது ஒரு அந்த பாட்டுக்கு முன்னாடி அந்த ஸ்வரத்தினுடைய ஒரு பிரஸ்தானம்னு வச்சுக்கோங்க அந்த தானம் என்ற ஒரு ஸ்வரத்தை தரும் நிலையை உபகந்தும் அடைய இச்சதீவ அதாவது இங்கே வந்து அப்படியே வந்து உத்ரேக்ஷா தான் என்ன அப்படின்னா மலை மலைக்கு வந்து குஹை வந்து வாய் அது ஒண்ணு அந்த குகையே வாயின்னு சொல்லும்போது போது அங்க ரூபகம் அந்த குகைய வாயா சொல்லிட்டு அந்த குகைங்கிற வாய் இருக்கின்ற அந்த சமீரணம் காத்து அந்த காத்துங்கிறது என்ன அப்படின்னா இந்த மூங்கில்கள்ல எப்படி இந்த வண்டுகளால ஓட்ட போட ஓட்ட செய்யப்பட்ட அந்த மூங்கில்கள்ல இந்த காத்து வந்து பிரவேசிக்கும் போது ஒரு சப்தம் கொடுக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு ஃபுளுட்டு மாதிரி புளூட்டுனுடைய சப்தம் வந்து எப்படி வருவோம் ஃப்ளூட்டுலேயும் அதே மாதிரி ஓட்டை போட்டிருக்கோம் இங்க புளுட்டுன்னு சொல்லலை இங்க வந்து கீச்சகம்ங்கிறது மூங்கில்கள் அந்த காடு காட்டில் இருக்கிற வண்டுகளால் தொலையிடப்பட்டுள்ள அந்த மூங்கில்களில் இந்த காற்றானது அந்த காற்றுங்கிறது எது அந்த குகையின் குகைங்கிற ஒரு முகத்திலேருந்து வெளிவர்ற அந்த காற்று காற்று இந்த மூங்கில்களினுடைய ஓட்டையில போயிட்டு அதுலேருந்து ஒரு சப்தம் வெளிவருது இது வந்து இது வந்து பக்கா உத்ஷா கவியினுடைய அந்த ஒரு இமேஜினேஷன் தான் எல்லாமே அதில் அந்த காத்துலேந்து வர அந்த சவுண்டு அது வந்து பெரிய இந்த ஸ்வரத்தை சொல்ற சவுண்டாக இருக்காது பட் அது வந்து ஏதோ ஒன்றுத்துக்கு ஒரு ப்ளீஸிங் சவுண்டாக கொடுக்கும் ஸோ அந்த கிண்ணறர்கள் அந்த கிண்ணறர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா உத்காசியதாம் அதாவது மேல் ஸ்தாயில நல்லா உச்சமாக பாடணும்னு விரும்புகிற அந்த கிண்ணறர்களுக்கு தான பிரதாயித்துவம் தானம் என்ற ஒரு சுரத்தை தரும் நிலையை உபகந்தும் அடைய இச்சதீவ எது இந்த ஹிமாலயமானது அந்த மாதிரி அந்த கிண்ணறர்களுக்கு அவா பாட்டுக்கு வந்து சகாயபூதமாக ஒரு தானஸ்வரத்தை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறதான் ஆசைப்படுறதுனால அதனுடைய குகைங்கிற ஒரு வாயினா வாயிலிருந்து அந்த காற்று வருது அந்த காற்று வந்து இந்த கீச்சகமத்தினுடைய ரந்திரத்தில் ஆகி அதுலேருந்து ஒரு சப்தம் வருதான் என்ன நல்லா இருக்கில்ல இது வந்து ஒரு விதமான இது வந்து ஒரு உத்தீபன விபாவம் உத்தீபன சத்பாவம் அப்படி ஆக அப்படின்னு விட்டு காமெண்ட்ரி ஆரம்பிக்கிறார் வியாக்கியானகாரர் அதாவது ஒரு ஸ்ருங்கார ரசத்துக்கு ஆல் விபாவ அனுபாவ வெபிசாரி சம்யோகாத் ரச நிஷ்பத்திகின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து அந்த ஸ்ருங்கார ரசத்துக்கு முதல்ல ஒரு நாயகா நாயகன் வேணும் அந்த நாயிகா தான் லெட்டர் எழுதினான்னு அந்த அதாவது அந்த முந்தின ஸ்லோகத்தில் பார்த்தோம் எதில் அந்த பூர்ஜத்வச அதில் வந்து அனங்கலேகா அந்த பத்திரம் எழுதினா அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிளீசிங் சவுண்டோடு இருக்கிற ஒரு இடம் அது வந்து ஒரு ரசத்துக்கு சாயபூதமாக இருக்கும் ஸோ அதை சொல்றதுக்காக இங்கே உத்தீபன சத்பாவம் அப்படி ஆக அங்கே வந்து நாயக்கா நாயகா வேணும்னு ஒரு ஆலம்பனம் சொன்னது அதுக்கப்புறம் அதில் வந்து உத்தீபன விபாவம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸு அங்கே வந்து அந்த ரசத்துக்கு சகாயபூதமாக இருக்கிறேன்னா அதே இடத்துல வேற ஏதாவது ஜாரிங்காக ஒரு சவுண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து பீபச்ச ரசம் வருமா இருக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது கோவம் வர மாதிரி ஏதாவது ஒரு இப்போ இதுக்கு அந்த ரசத்துக்கு வேணா அது வந்து சகாயபூதமாக இருக்குமே ஒழிய ஸ்ருங்காரத்துக்கு இருக்காது ஸோ அப்படி உத்தீபன சத்பாவம் அந்த உத்தீபனம் உத்தீபனம்ங்கிறது அந்த ஸ்ருங்காரத்துக்கு சகாயபூதமாக இருக்கின்ற இந்த பாட்டோட இந்த ஹிமாலயம்ங்கிறது அந்த அந்த கிண்ணறாளுக்கு வந்து சகாயபூதமாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு சரியா இருக்கா யஹ தரி முகோத்தேன சமீரனேன கீச்சகரந்திரபாகானு பூரையன்னு உத்காசியதாம் கிண்ணரானாம் தானப்பிரதாயித்துவம் உபகந்தும் இச்சதீவை ஸோ வந்து அந்த யக தரி முகோத்தேன தரினா உங்களுக்கு குகை அந்த தரியே ஒரு முகம் அந்த அந்த குகையே வாய் அதிலிருந்து சமீரனேன சமீரணம்ங்கிறது காத்து அதனால் கீச்சக ரந்திர பாகானு கீச்சகம்ங்கிறது மூங்கில் அந்த மூங்கிலினுடைய ஓட்டையினுடைய பாகங்களை பூரையன்னு பூர்த்தி செய்து கொண்டு உத்காசியதாம் கிண்ணரானாம் உச்சஸ்தாயில் பாடு பாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இங்கே வந்து உங்களுக்கு வந்து லிட்டஹ சத்வா அப்படின்னு லிடா சத்ரு ஆதேசம் இங்க வந்து சத்ரு பிரத்தயம் ஸோ வந்து உத்காசியதாம் கிண்ணராணாம் அங் அப்படி பாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஏன்னா பாடுறவாளுக்கு தான் அந்த பாட்டுக்கு சம்பந்தமான ராகத்துல ஒரு இழு இழுப்பா அந்த வாத்தியக ஸோ அதனால தான் உத்காசியதாம் கிண்ணரானாம் பாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அந்த கிண்ணரங்களுடைய தான உபகந்தும் இச்சதி இவ அவளுக்கு அந்த தானத்தை கொடுக்கணும் அதுக்கு ஆசைப்படுகின்றதாக இந்த ஹிமாலயம் இருக்கிறது யஹ ஹிமவான் தரிமுக உத்தேன தரியாய முகம் தரி முகம் தரின குஹா தசியாக முகத்துவ ஆரோப்ப அந்த அந்த குகைக்கு வந்து முகத்துவம்ங்கிறது ஆரோபிதம் ஆரோபக வம்சபூரண உத்ரேக்ஷா சித்தியர்த்தம் அது ஏன் வந்து அந்த 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 குகைக்கு வந்து வாயிங்கிறது ஆரோபிதம் அப்படின்னா இந்த வம்சத்தை பூர பண்றது அந்த காத்துங்கிறது சோ அந்த முகம்ங்கிறது புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஸோ அந்த முகம்ங்கிறது எது அப்படின்னா இந்த குகை அந்த குஹையிலேந்து அந்த முகம் வழியாக வருகின்ற காத்து இந்த கீச்சக்கத்தினுடைய ரந்திரத்தில் உகுந்து இந்த மாதிரி ஒரு சப்தத்தை கொடுக்கறதுன்னா லிட்ரலி ஒரு ஒரு வாத்தியகாரன் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி நீங்கள் உத்ரேட்சிதம் சரியா தரி முகாத்து உத்திஷ்டதி இது தரி முகோத்தகா இதுக்கப்புறம் வரலாம் இது வந்து கீழே இந்த கிரமேட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கடைசியாக நான் சொல்கிறேன் இது வந்து இந்த ஃப்ளோவில் இதை படிச்சுட்டு போகலாம் அதாவது ரந்திரபாகான ரந்த ஓகே பூரையன்னு சன்னு உத்காசியதாம் பாடுகின்ற அந்த கிண்ணரங்களுடைய உச்சைகி கானம் கரிஷியதாம் இத்தர்த்த நல்ல உச்சமான ஒரு பாட்டை பாடுறா தான கான ஆரம்பாத் ஆரம்பாத்து பூர்வமேவ கர்த்தவத்வ நியமாத்து உத்காசியதாம் இது உக்தான் அது வந்து இதில் போடலை ந உத்காயத்தாம்னு போடலை ஃப்யூச்சரில் போட்டு போட்டிருக்கார் ஸோ அதனால பாடுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு தானஸ்வரம்ங்கிறது கொடுக்கணும் யாருக்கு யார் பண்ணுறா அந்த மாதிரி அப்படின்னா யாருக்கோசரம் பண்ணுறது அப்படின்னா கிண்ணரானாம் கிம் புருஷானாம் அதாவது கிண்ணறர்கள் அப்படின்னாலே அஸ்வமுகாக அனஸ்வமுகாகா ச இது த்விதாக நம்ம காதம்பரியில் கூட கிண்ணறம் பார்த்தோம் அன்னைக்கு அஸ்வமுகாகா அனஸ்வமுகாகா ச இது த்விதாக அஸ்வத்தை அஸ்வத்தோட முகம் அத முகத்தை வச்சுட்டு இருக்கிறவா ஒரு டைப் ஆஃப் கிண்ணறர்கள் இன்னொரு டைப் வந்து அனஸ்வமுகாக்விதாக கிண்ணராக அஸ்வமுகாக முகவெத்திரே வத்திரிகேஷு காத்திரேஷு நராக்கிருத்தையாக அஸ்வமுகம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு வந்து காத்திரம் சரீரமானது நரசரீரம் மனுஷசரீரமாக இருக்கும் அனஸ்வமுகாஸ்து முகே நராத்தைய இத்தரத்திர பஷ்வாக்கிருத்தையாக சோ வந்து அ அனஸ்வமுகா அப்படின்னா அஸ்வத்தினுடைய முகம் இல்லாத மனுஷமுகம் இருக்கிறவளுக்கு அவளுக்கு நராதய இத்தரத் பஷ்வாக்கிருத்தையாக அவளுக்கு வந்து நரனுடைய ஆகிருத்தியும் இருக்கும் இல்லனா பசுவனுடைய ஆகிரு இருக்கும் நரக கிமயம் புருஷா கிமயம் இது ஷங்காஜனாது உபேச்சாதி கிண்ணர கிம் புருஷாபம் உச்சத்தை இது விவேகம் அதனால் இவா வந்து அயம் நர வா புருஷோவா அப்படின்னு ஐயம் நரோ நரக புருஷோவா வா ஒருவா தான் சொல்லணும் அங்கே ஸோ ஐஎம் நரக புருஷோவா அப்படிங்கிற ஒரு சங்கா அப்படி ஒரு டவுட் இருக்கிறதுனால அங்கே இவாளுக்கு வந்து கிண்ணராகான்னு பேர் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு அடுத்தது வந்து வியாக்கியானத்தில் மாகனுடைய ஒரு ஸ்லோகம் போட்டுருக்கார் ஜஸ்ட் டு கிண்ணற புருஷால பத்தி ஒரு ஒரு மென்ஸ் மென்ஷன் இருக்குங்கிறத சொல்றதுக்கு தான் பட் எனக்கு இந்த ஸ்லோகத்தை விட வியாக்கியானக்காரர் வந்து அந்த பிரதம சர்க்கத்துல அந்த பத்தாவது ஸ்லோகம் ஒன்று இருக்கு ரணத்பிஹி ஆகட்டனையா நபஸ்வதா ப்ர்த்தக் விபின்ன ஸ்ருதி மண்டலைகி ஸ்வரைஹி ஸ்புட்டிபவது கிராம விசேஷ மூர்ச்சனாம் அவேக்ஷமானம் மகதீம் முகுமுகூ அதாவது நாரதர் மேலேந்து இறங்கி வரார் தன்னுடைய அந்த மகத்தீங்கிற ஒரு வீணையை வச்சுண்டு அந்த அதாவது இதுல வெறும் இங்கே குமார சம்பவத்தில் வந்து அந்த காற்று வந்து அந்த கீச்சகத்தினுடைய ரந்திரத்தில் வந்து போய் சப்தம் வருதுன்னு வருது இதுல இன்னும் ப பயங்கர எக்ஸாஜிரேஷன் சிசுபாலவதத்தில் என்ன அப்படின்னா நாரத இறங்கும்போது கையில அந்த மகதிங்கிற ஒரு வீணையை வச்சுட்டு வரார் அந்த காத்து வந்து அந்த வீணையில அடிக்கும்போது அந்த வீணை வந்து இவர் மீட்டாமையே வந்து சப்தம் கொடுக்கறது அந்த சப்தம்ங்கிறது ஹிமாலயத்துல கொடுக்கிற தானஸ்வரம் மாதிரி இல்லையா அது வந்து ப்ராப்பராக அந்த மூர்ச்சனா அதாவது அந்த ஆரோகணம் அவரோகணம் பத்தியிலே வருதான் இந்த காத்து அடிக்கப்பட்டு அப்படின்னு அங்கே வந்து இன்னும் இதை விட பிரமாதமான உத்ரேக்ஷா எனக்கு தெரிஞ்சு கவி வந்து இந்த ஸ்லோகம் கிண்ணறத்துக்கு பத்தி மென்ஷன் பண்றதை விட இதை வந்து வியாக்கியானத்தில் போட்டிருக்கலாமோ என்னமோ ஏன்னா ரெண்டுமே வந்து இங்கே வந்து இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை வண்டுகளால் தொலைக்கப்பட்ட அந்த கீச்சகத்தினுடைய பாகத்துல அந்த காத்து புகுந்து வெள்ள வருதுன்னு வந்து ப்ராப்பரா இன்ஸ்ட்ருமெண்டே மகத்தீங்கற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை எடுத்துட்டு வர்றார் அதை வந்து எடுத்துட்டு வரும்போது அந்த காத்து அதுல பட்டு அந்த ஸ்வரங்கள் வருது ஸ்வதக ரஞ்சயதி ஸ்ரோதுஹூ சித்தம் அதுதான் அந்த குரூப் ஆஃப் ஸ்வரம் அதுதான் கிராமம் கிரா அவைகள் அங்க வருத மாதிரி சிசுபால விதத்துல பிரதம சர்க்கத்துல இருக்கு எனக்கு இது படிக்கும்போது அது தோணித்து சாய் தாட் இது சொல்றதுக்கு பதிலாக அந்த ஸ்லோகம் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தில் வெறும்னே வந்து கிண்ணறர்கள் அந்த மாதிரி ஒரு மலையில இருந்தா அவளுக்கு வந்து இதே மாதிரி மாதிரிதான் அஸ்வமுகம் சரீரம் அதே மாதிரி அனஸ்வமுகம் நரசரீரம் அந்த மாதிரி இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்கு சுஷுபாலவதில சரியா ஸோ இங்க வந்து தானப்பிரதாயித்வம் தானம் பிரதாத்தும் சீலம் அசிய இது தான பிரதாயி தஸ்ய பாவக தத்துவம் ஸோ வந்து அந்த தான பிரதாயித்வம் அந்த தானத்தை கொடுக்க வேண்டும் தானம் என்ற ஸ்வரத்தை தரும் நிலையை அப்படின்னு அர்த்தம் அங்கே ஸோ உத்காத்தவிய ஸ்வராதேகே இயத்தா பரிச்சேதா தானம் இத்தியுச்சதே ஸ்வரங்களுக்கு இவ்வளவுதான் அந்த யூசேஜுங்கிறதுக்கு பேர் தான் தானமா சேவ ஏவ ஸ்வர இதுச்ச வெப்பிஷ்யதே அதையே தான் ஸ்வரம்னு சொல்கிறார்னுட்டு அபினவகுப்தருனுடைய கொட்டேஷன் கீழே போட்டிருக்கார் அதுக்கப்புறம் பரதனுடைய சாஸ்திரத்துலேருந்து எடுத்து போட்டிருக்கார் நான் அதெல்லாம் பார்க்கல ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்க போலாம் அஹ் ச பிரதானம்ச்ச வம்சேன கர்த்தவியம் இத்தியாக பரத சோ அந்த தானப்பிரதானம்ங்கிறது வம்சம்ங்கிற அந்த தான் பண்ணணும்னு பரதர் போட்டிருக்காராம் காதா எம் எம் ஸ்வரம் கச்சேது தம் தம் வம்சேன வாதையேது காதா பாடுறவர் வந்து எப்படி எப்படி என்னெல்லாம் வந்து ஸ்வரம் பாடுறாரோ அதே மாதிரி அதை பேஸ் பண்ணிட்டு அதே ஸ்வரங்களை இந்த புல்லாங்குழிநாள வாசிக்கணும் தானோ நாம உதாத்திய ஸ்வராதே எத்த பரிச்சேத சுவரத்தை சரியா இவ்வளோதான் சோ இதுதான் இங்கே வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் எதா கேஷுச்சி ஹாத்தும் ஆர்தேஷு ஆரம்ப பூர்வம் கஷ்டித் முக்கமே வேணுசுஷிரம் பூரையன் கேயாஸ்வரா பரிச்சேதம் கரோ ததா அயமப்படி கதம் இச்சதி இவ இது கிரியோத் பிரேட்சா ஸோ வந்து ஒருத்தர் பாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த ஸ்வரங்கிறது அந்த வாயிலேருந்து வரும் அதே போல் இந்த ஹிமாலயமும் பண்ணுற பண்ணணும்னு நினச்சது அப்படிங்கிறதுனால இது வந்து இங்கே உத்ரேஷித்தம் எத்தபி அத்த முகமாருதேன வேணுரந்திர பூரணாதிக்கம் சர்வமீ உத்ஷித்தம் தி அயம் இவச பிரதானபூத்தேனி இச்சத்தீனா ஏவ அன்வயம் உபேயாது இது வந்து ஓவராலா இந்த ஸ்லோகம் வந்து உத்ரேக்ஷிதமா சொன்னாலும் இங்கே வந்து கிரியா உத்பிரேக்ஷாங்கிறது தான் பிரதானமாக கண்ணுக்கு படுறது இச்சதி இவன்னு சொல்றதுனால ஸோ அதனால அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் கானாதீனாம் உத்தீபனத்துவம் சிரசித்தம் இந்த கானம் முதலியவைகள் வந்து அந்த அந்த அழகான அந்த அந்த ஸ்வீட் மெலோடி சவுண்டுங்கிறது ஒரு உத்தீபன பாவத்தோட அந்த ஸ்ருங்காரத்துக்கு போஷகமாக இருந்துட்டுருக்கு இங்கே வந்து தரி முகோத்தேனங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ரூபக அலங்காரம் அந்த ரூபகாலங்காரங்கிறது இந்த உத்ரேக்ஷாக்கு சகாயபூதமாக இருக்கு ஏன்னா அந்த முகத்தை வந்து குஹன்னு சொன்னாதான் இந்த மாதிரி ஒ உரக்ஷிதம் பண்ணி இச்ச கொண்டு அங்கே விடுறது சரியா இருக்கா என்ன ஏதோ மஹிம பட்டதுலேருந்து எடுத்துட்டு நான் அதான் பார்த்தேன் மகிமானு இந்த காமெண்ட்ரியில வந்து இந்த ஆதஸ்ட உபசர்கேன்னு ஒன்று போட்டிருக்கார் அதாவது ஆகாராந்தேபிய தாத்துப்பிய உபசர்க உபபதே க பிரத்யா பவதி இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் அதாவது எந்த ஒரு தாத்துவுக்கு வந்து ஆகாராந்தமாக இருக்கோ அந்த தாத்துவுக்கு முன்னாடி ஒரு உபசர்க்கம் இருக்கோ அவைகளுக்கு க பிரத்யம்ங்கிறது வரும் இங்கே வந்து இது எதுக்கு போகிறது அப்படின்னா உத்து பிளஸ் ஸ்தா இங்க வந்து ஸ்தாங்கிற தாத்து வந்து ஆகாராந்தம் அதுக்கு முன்னாடி உத்துங்கிற ஒரு உபசர்க்கம் இருக்கு அதனால இங்க கங்கிற ஒரு பிரத்தயம் வந்துட்டு அந்த காலை இருக்கிற இக்கு வந்து லசக்குவத்தித்தே தசிய லோப்பகான்னு போயிடும் போயிட்டு உத்து ஸ்தா அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் உதஸ்தாக ஸ்தம்போவரி அப்படின்னு ஒரு சூத்திரத்தினால இதுக்கு வந்து இது வருது பூர்வ சவர்ணம்ங்கிறது வருது உத்து ப்ளஸ் தா அப்புறம் இந்த தக்காரம் வந்து இத்தாயிடும் உத்து ஸ்தா கரிச்சங்கிறதுனால அந்த உதஸ்தாஹா ஸ்தம்போகோ பூர்வசிய இது சகாரஸ்ய தகாரம் வந்துரும் அதனால உத்தேனனு வருத்த ஜஸ்ட் இங்க இருக்குங்கிறதுனால சொல்றேன் சரியா சோ வந்து இங்க வந்து மோர் தன் பாட்டு டான்ஸுக்கு வச்சுக்கலாம் அந்த தானம்ங்கிறது அது பாடுறதுக்கு முன்னாடி அவ வாசிக்கிறத விட டான்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு

அடுத்தது வந்து இது ஆயாச்சு எது நல்ல ஒரு அழகான காதுக்கு இனிமையான ஒரு கீதம் அதாவது ஒரு ஒரு மெலடி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அந்த பிரதேசமே எப்படி இருக்கு அப்படின்னா சௌரபியம் அதாவது ஹிமவதி சௌரபியசியாபி சாத்தியத்துவம் ஆக அங்க வந்து போய் தனியா யாரும் அந்த இடத்த வந்து சென்ட் சென்டடிச்சு மனத்துக்கு கொண்டு வர வேணாம் நேச்சுரலாவே அங்கே வந்து சௌரபியம்ங்கிறது இருக்கு எப்படி அந்த சௌரபியம் எங்கேந்து வந்தது அப்படின்னா கபோலகண்டூ கரிபிர் வினேத்தும் விகட்டிதானாம் சரள திருமானாம் எத்துதீரத்தயா பிரசூத்த சானூனி கந்த சுரபீகரோதி அதாவது எந்த எத்திர எந்த ஹிமாலயத்தில் கரிபிகி அந்த யானைகளிலாலே கபோல கண்டுகு அந்த யானைகளுக்கெல்லாம் வந்து தன்னுடைய கபோலத்துல வந்து கொஞ்சம் அரிப்பு வந்துதான் அதை வந்து அந்த அந்த கண்டுகு அதை வினேதும் போக்கிக் கொள்வதற்காக விகட்டிதானாம் அவைகள் வந்து என்ன பண்ணுறதா அங்க இருக்கிற அந்த சரள அஹ் சரள அங்க இருக்கின்ற அந்த தேவதாரு மரங்கள்ல போய் என்ன பண்றதுன்னா உரைச்சிக்கிறது அவைகள் வந்து தேய்ச்சிக்கிறது அந்த கபோலத்தை தன்னோட அரிப்பு போனோங்கிறதுனால அத அந்த அரிப்பு போனோங்கிறதுனால தேக்கும்போது அந்த மரத்துலேருந்து என்ன ஆறுதான் அப்படின்னா க்ஷீரதையா அந்த மரத்தை மரம் வந்து உராயும் போது அது மேலே இருக்கிற அந்த பார்க்கு வந்து விரிஞ்சு வந்து விடுறது வந்ததுனால அந்த நீங்கள் மரங்கள்லாம் பார்த்தேன்னா அந்த கேரளா சைடு போனேனா நம்ம இன்வெரிபிளி அந்த ரப்பர் மரத்தில் நிறைய பார்ப்போம் பட் இது அந்த மாதிரி கிடையாது இதில் வந்து அந்த அந்த பார்க்கு கிழியறதுனால இதனுடைய அந்த விகட்டனத்தினால கிழியறதுனால அதுலேருந்து பால் வந்து ஒருகி வருதான் அந்த பாலுங்கிறது எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு சுகந்தத்தோடு இருக்குது அந்த கந்தத்தோடு இருக்கின்ற காரணத்தினால அந்த கந்தக சானூனி சுரபீ கரோதி அந்த அந்த ஒரு ஸ்மெல்லானது அந்த மரத்திலேந்து அந்த பார்க்கு கிழிஞ்சி வர அந்த வெண்மையான அந்த ஒரு பால் ஆனது அது வந்து என்ன பண்றதாம் அப்படின்னா சானூனி கந்தக சுரபீகரோதி கரோதி சானூனி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சிகரங்கள்னு சொல்லலாம் இல்லைன்னா அந்த மலையிலுள்ள அந்த சமதளங்கள் அவைகளை சுரபீக்கரோதி வாசனையுடையதாக செய்கின்றது இதுதான் இதனுடைய அர்த்தம் சரியா சோ கபோலகண்டூ அந்த 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 எத்தீபி கரிபி கபோலகண்டூ வினேதும் விகட்டிதானம் சரளதூமாத்தையா பிரசூத்த கந்த சானூனி சுரபீக்கோ அந்த எத்திர எந்தஹிமவதி கருபிகி கஜைஹி கபோல கண்டூஹு கபோலயோகோ கண்ட கண்டூஹு ஸ்ரவன் மதஜலதயா பிரமர அதிர்ஷ்டிதயாச்ச அதாவது எவ்வளோ விளக்கி ஒழுதுல பாருங்க அதுக்கு வந்து ஏன் அரிப்பு வந்ததுன்னா அங்க வந்து மதஜலம் ஒழுகின்னு இருக்கு அதுக்கு எப்பவுமே மதஜலம் ஒழுகினாலே அவைகள் வசதியான யானையோட வகை இல்லையா சோ அந்த மதஜலம் ஒழுகிற இடத்துல அந்த பிரமரங்கள் மேலும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு ஆதனால அந்த பிரமர அதிர்ஷ்டிதையாச்ச ஜனிதா கண்டக கண்டூத்திஹி வினேதும் அந்த ஒரு அரிப்பை வினேதும் போக்கடிப்பதற்காக விகட்டிதானாம் சங்கர்ஷண உன்மிருதிதானாம் அந்த அந்த அதை வந்து அரிப்பை அது அது போட்டு ரப்பு பண்ணிக்கிறது அப்படி இருக்கின்ற அந்த சரல துருமானாம் சுகந்திகி நிர்யாசானாம் அதுலேருந்து வர வந்து அந்த அந்த சுகந்த ஸ்மெல்லு விசேஷானாம் ஸ்ருதானி கலிதானி க்ஷீராணி நிர்வாசாக ஏபிய தேஷாம் பாவம் எந்த விரங்களுடைய அந்த இதுலேருந்து பால் வந்து ஒழுகி வருதோ அது அதோடு இருக்கின்ற அந்த விரக்ஷங்கள் தயாஹேத்துனா பிரசூத்த அந்த காரணத்தினால வெளிவந்த உத்பூத கந்தக அந்த நல்ல சுகந்தமானது ஆனது சானூனி பிரஸ்தான் சுரபி சுரபீ ஸோ அங்கே இருக்கிற அந்த ஹிமவத் பிரதேசத்தையும் அந்த சமதளங்களையும் அப்புறம் பிரஸ்தானுன்னா அங்க இருக்கிற கல் எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னா சுரபி கரோதி சுகந்தீ கரோதி சரியா இங்க வந்து பிரஸ்தப்தேன அத்த பிரஸ்ததாக பதார்த்தாக அப்படி உபலக்ஷந்தே பிரஸ்தங்கிறதுனால வெறும் கல் சொல்லல அந்த பிரஸ்தத்தை சேர்ந்த எல்லா பதார்த்தங்கள் அது வந்து அந்த ஹிம ஹிமவத் பிராந்தத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தத்தையும் இது வந்து சுகந்தமாக்குறது சரியா எத்தனை கஜைகி பரிமிருதித்தானாம் சரல துருமானாம் கந்த சௌரபிய ரகிதானபி பதார்த்தானு சுரபிலானு கரோதி அர்த்த அந்த கஜங்களால் அந்த சொரிஞ்சிக்கப்பட்ட அந்த அங்கே போய் அந்த தேய்ச்சிக்கிறது அதனால் அந்த கந்தம் அந்த அந்த க்ஷீர க்ஷீரங்கிறது வரதுனால அது வந்து எங்கெல்லாம் வந்து சௌரபியம் இல்லையோ சௌரபியம் இல்லாத பதார்த்தங்களை கூட சுரபிலான் கரோதி சு சுரபி யுத்தமாக ஆக்கிவிடுகிறது சுகந்தானாம் உத்தீபனத்துவம் அனுபவ சித்தம் யதா சந்நிதி மாத்திரைன கந்த க்ஷோபாய ஜாயதே இத்தியாதி வச்சன சித்தம் இந்த சுகந்தங்களும் என்ன அப்படின்னா அது வந்து உத்தீபனத்துக்கு ஒன் ஆஃப் த போஷகம் அது வந்து அனுபவ சித்தங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து வேற ஒரு கொந்த் கந்தம் இருந்ததுன்னா அங்கேருந்து அங்க இடத்துலயும் முதலையும் களமணும்னு தோணுமே தவிர அங்க ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கே பிடிக்காது அதுக்கு தப்பா ரசத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்பூர்த்தி வரப்போகுது ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா எதா சந்நிதி மாத்திரைன கந்தகா க்ஷோபாய ஜாயத்தே க்ஷோபா அப்படின்னா வருத்தம் கஷ்டம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இங்க வந்து அந்த சந்நிதி மாத்திரேன கந்த அந்த கந்தேன அந்த கந்தமானது அதனுடைய சந்நிதி மாத்திர என்ன அப்படின்னா க்ரோபாய ஜாயத்தை மனக்கு மனத்துக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுக்கும் அப்படின்னா மனசுங்கிறது அந்த ஸ்ருங்காரபரமான விஷயத்துல ஈடுபடும் அதுக்கு சகாயபூதமாக இருக்கும் சரியா இருக்கா இங்க இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா சுரவீ கரோதி சுகந்தி கரோதி அதுக்கப்புறம் அபூத தத்பாவே சுகி அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா அபூத தத்பாவே கிருவஸ்தி யோகே கரி சுகி அப்படிங்கிறது ஒரு சூத்திரம் பாணினி சூத்திரம் அஞ்சு நாலு ஐம்பத்து ஐம்பதுல இருக்கு இருக்குது இது இதுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஏன் வந்து இந்த சுரபிகரோட்டிங்கிறதுக்கு க காளிதாசன் எழுதியிருக்காங்கிறதுக்கு இந்த சூத்திரத்தை நீங்கள் பார்த்தேன்னா தான் தெரியும் என்ன அப்படின்னா ஒரு குலாலன் இருக்கான் இதுக்கு வந்து ஒரு கதை மாதிரி சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு குலாலன் இருக்கான் பானை பண்ணுறவன் அவன் வந்து என்ன அவங்க கிட்டே வந்து என்ன இருக்கும் மண்ணால் பண்ணப்பட்ட ஒரு குடம் இருக்குது அந்த குடங்கிறது மண்ணுக்கு என்ன வர்ணமோ அந்த வர்ணத்தோடு இருக்குது அதில் வந்து வேறு எந்த வர்ணமும் பூசப்படலை மண்ணுக்கு என்ன ஒரு ஒரு ப்ரௌனு வர்ணமோ அதே வர்ணத்தோடு இருக்குது இந்த குலாலனானவன் இந்த ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட்டை வச்சுண்டு இந்த குடத்தினுடைய வர்ணத்தை வந்து மாற்றுறான் அது வந்து மண் கலரில் இருக்குது அந்த குடம் அந்த ஏற்கனவே எப்படி இருந்ததுன்னா மண் கலரில் தான் இருந்தது அது மண் கலரில் இருந்ததை இவன் வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து வெள்ளை குடமாக ஆக்கலாம் இப்போ இந்த காண்டெக்ஸ்ட்டில் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த சூத்திரம் சொல்லணும்னா ரெண்டு பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா கடக மூலரூபேண சுக்ல வர்ணசிய ந சுக்ல நான் அஸ்தி அதாவது கட்டமானது மூலரூபம்னு பார்த்தேன்னா அதுக்கு வெண்மை கிடையாது கட்டத்தினோட கட்டத்துக்கு அந்த கலர் என்னவோ அதுதான் ஆனால் கட்டசிய பிரகிருதி அந்த ஒரிஜினல் ஃபார்ம் இருக்கே தத்து அந்த அந்த பிரகிருதி அது சாவானது சா பிரகிருதி ந பரன் காரணவசாத்து சுக்ல भवति அதுக்கு வந்து ஸ்வாவத்தோக்ல வணம் இல்லை இவன் பெயிண்ட் அடிக்கிறதுனால அதுக்கு சுக்லமாக ஆகும் தன்மை காரணவசாத்து ஆயிடுத்து சோ मूलप्रकृतिः शुक्लः इति च तस्य विकारः அசுக்லம் அப்படிங்கிறது அந்த கட்டத்தினுடைய பிரகிருதி அதுதான் ஒரிஜினல் ஃபார்மு ஆனால் அதுக்கு சுக்லம்ங்கிறது ஒரு விகாரம் அடைஞ்சிருக்கு இந்த மாதிரி அசுக்லகட்டக சுக்லக சம்பத்தியதே வெண்மையாக இல்லாத இருந்த ஒரு பானையானது இப்போ வந்து வெண்மையாக ஆயிடுது இங்கே இந்த மாதிரி வேற வேறு இந்த மாதிரி ஒரு விகாரம் ஒரு சேஞ்சு நம்ம என்றைக்கி சொல் எங்கே சொல்கிறோமோ அந்த இடத்துல இந்த சூத்திரங்கிறது யூஸ் பண்ணப்படுறது ப்ரொவைடட் அதில் வந்து கிரு பூ அஸ் இந்த மூணு தாத்துவோட இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா விகாரஸ்தலத்தில் இப்போ வந்து சம்பத்தியே அப்படிங்கிற இடத்துல பரிவர்த்தன கிரியாயாக கர்த்தா எதுனா சரியா அந்த கர்த்தரீ கட்டே ய விகாருக்ல சம்பத்தியே தஸ்மாத் விக்காரவாச்சி சப்தாத்து இந்த விகாரமா ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்சுங்கிறத வச்சு ஒன்று சொல்லும் போது அந்த இடத்துல ஸ்விங்கிற பிரத்தியம் வருது இதனால நமக்கு என்ன அப்படின்னா குலாலி அசுக்லுக் பவதி அசுக்ல கட்ட சுக் சாத் அப்படின்னு கிருக்கும் வந்துருத்து பூக்கும் வந்துருத்து அசுக்கும் வந்துருத்து இதையே இங்கே வச்சுட்டு காளிதாசன் எப்படி சொல்றார் கந்த அசுரபி பர்வத்தம் சுரபீகரோதி அப்படிங்கிற அந்த சுரபீகரோதி எது மூலமாக சொல்கிறார் அப்படின்னா அபூத தத்பாவே ஸ்விஹி இதில் வந்து மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கௌமுதியில் வந்து அபூத தத்பாவேங்கிற ஒரு வார்த்தை இல்லை வார்த்திகத்தில் தான் கீழே இருக்கான் காஷிகாக்காரர் வந்து அபூத தத்பாவேங்கிற ஒரு சப்தமும் இந்த சூத்திரத்தில் சேர்த்தே ஆனோம் ஏன் அப்படின்னா அந்த கட்டம் வந்து அசுக்லக ஆசீத் இங்கே வந்து பர்வத்தமானது அசுரபி ஆசீத் அப்படிப்பட்ட அசுரபமாக இருந்தத பர்வத்தத்தை இந்த பாலிலேருந்து மரத்திலேருந்து உழுகிற அந்த பாலில் வர கந்தக பர்வதம் சுரபி கரோத்தின்னு அ சொல்ல முடியும் அந்த அபூத தத்பாவே போடலைன்னா அந்த கட்டத்தினுடைய முந்தின ஸ்திதி என்னன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி பர்வதத்தினுடைய முந்தின ஸ்திதிங்கிறது நமக்கு தெரியாது இது வந்து ஒரு காவிய பாடத்துல வரட்டு வரட்டுன்னு கிராமரை சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த சுரபி கரோத்திங்கிற ஒரு பதத்தை வந்து காளிதாசன் வந்து நம்ம ஸ்லோகம் எழுதுற மாதிரி இல்லை அதாவது அவளுக்கு வந்து சப்தத்தை தொடர்ந்து அர்த்தம் வரும் அர்த்தத்தை தொடர்ந்து சப்தம் வரும் வா சோ அதே மாதிரி அவளுக்கு வந்து அந்த பதம் வரும்போதே அந்த சுரபி கரோத்திங்கிற பதத்தை அவன் வந்து வெறும் ஃப்ராக்ரன்ஸ் ஆக்கிடுறதுங்கிறது இல்ல அதுக்கு முன்னாடி அந்த அந்த பருவத்தில கந்தம் ஸ்வபாவத்தோ இல்ல ஆனா இந்த யானைகள் ஒரசி அதில் வர கந்தத்தினால அசு அசுரபி பர்வத்தம் சுரபி கரோத்தி அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக இந்த சுரபி கரோத்திய போட்டிருக்கார் தான் நம்ம வியாக்கியானக்காரர் அபூத தத்வாவே சுகிங்கிற ஒரு ஃபுல் சூத்திரத்தை கொடுக்காம ஜஸ்ட் ஹிண்ட் பண்ணார் வில்சன் போல் கரிப்பதும் விக்டாரம் சர்மா சிரித்தார் ஸோ சோ வந்து இதுவும் ரொம்ப அழகான ஸ்லோகம் அதாவது அந்த ஹிமாலயத்தில் உள்ள குகைகள் தான் வந்து அந்த வேடர்களுக்கு வீடு சரியா அந்த இரவுல வந்து அந்த வேடர்கள் வந்து அந்த வனேசராகா வந்து அவளுடைய ஸ்திரீகளோட இருக்கா இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து எண்ணெயை விட்ட விளக்குலாம் இல்லையா எண்ணெயை விட்டு எரிய விட்டுற விளக்குகள் இல்லை ஏன்னா அந்த குகையினுடைய வாசல்ல வளர்ந்து வருகின்ற ஒரு ஒரு வகையான ஒரு ஔஷதி ஒரு ஒரு செடின்னு வச்சுக்கோங்க அந்த ஔஷதிகளின் ஒளியே அந்த குகையினுடைய உட்புறத்திலுக்கு உள் பக்கம் போய் அந்த ஒளியை கொடுக்கறதாம் சோ இந்த இந்த ஓ இந்த அங்கு கிடக்கிற அந்த ஔஷதிகள் என்ன அப்படின்னா இல்லா விளக்குகளாக உள்ளன அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா ரதி பிரதீபானாம் அப்படி ரதி பிரதீபானாம் அப்படி அப்பிரயாச சாத்தியத்துவம் ஆக அது ரத்திக்கு வந்து சகாயபூதமாக இருக்கின்ற அந்த பிரதீபங்களும் இந்த இமாலயத்தில் ஒரு பிரயாசத்தோடு அங்கே போய் எண்ணெயை வாங்கிட்டு திரிய போட்டு விளக்கே இல்லை அவள் வந்து அந்த குகைக்குள்ள குகையே தான் வீடு அங்க இருக்கிற வனேச்சரர்களுக்கு அவள் ஸ்திரீகளோடு இருக்கா அவளுடைய ஸ்திரீகளோட இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற அங்கே விளக்குக்கு அவள் பெரிய பெற பரிசிரமம்லாம் இல்லை பரிசிரமம் பரிசிரம எப்படி கிடைச்சது வழக்கு அப்படின்னா அங்க இருக்கிற அந்த ஔஷதிகளை அங்கே வழக்காக இருக்கும் அதான் இருக்கான் ஸ்லோகார்த்தம் வரிதாசகான எந்த ஹிமாலயத்தில் ரஜன்யாம் இரவில் தரி கிருஹ உற்சங்க நிஷக்த பாசக குகையாகிய அந்த வீட்டினுடைய உட்புறத்தில் உள் உள்ள இருக்கிற உள்பகுதியில் சென்ற ஒளியு ஒளியுடைய ஓஷ ஓஷதய அந்த மூலிகைகள் வனிதாசகானாம் வனிதை அந்த ஸ்திரீகளனுடைய அவாளோடு இருக்கின்ற வனைச்சரானாம் அந்த வே வ வேடர்களுக்கு அதையில பூராகா எண்ணெய் நிரப்புதலை எண்ணெயை விடணும் அப்படிங்கிறத தேவையில்லாத சுரத பிரதீப்பாகா சுரத்த பிரதீபங்கள் அப்படிங்கிறது சுரத்தத்துக்கு சகாயபூதமாக இருக்கின்ற பிரதீபங்கள் அவைகளுக்கு அவைகள் வந்து அதைலபூரா பவந்தி அவைகள் வந்து என்ன அப்படின்னா அவைகள் அங்கே வந்து எது ஒரு எண்ணையும் தேவையில்லை அந்த தைலத்தை ரொப்பாமையே எண்ணெயே இல்லாமலே ஓ அந்த பிரதீபங்களுக்கு சகாயபூதமாக இவைகள் இருக்கின்றன எத்த ஔஷய ரஜன்யாம் வனிதாசகானாம் வனேச்சராணாம் அதைல பூரா சுரத்த பிரதீப்பாக பவந்தி எத்த ஹிமவதி அந்த ஹிமாலய பர்வத்தத்தில் ஓஷதையாத்திரௌ உஜ்ஜலாக விர்சவிசேஷாக இத்தியர்த்தா ஓஷதையா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ராத்திரியில் உஜ்வலமாக ரொம்ப பிரகாசத்தோடு இருக்கின்ற விர்சவிசேஷங்கள் ரஜன்யாம் அந்த ராத்திரவு வனிதானாம் சகாய வனிதா சகாஹா தேசாம் அனிதா அந்த ஸ்திரீகனுக்குன்னுடைய சகா தோழன் இல்லைனா அவனுடைய நாயகன் அவளுடைய நாயகன் அவர்களுடைய இங்கே வந்து தத்புருஷ சமாசம் இங்கே வந்து வனேச்சரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த அலுக் சமாசம் டைப் இது அப்படியே அந்த அதாவது சமாசம்னு ஜென்ரலி என்ன உங்களுக்கு வந்து சமாசத்தில் அந்த பூர்வ உத்தர பதையோகோ விபக்திக்கு வந்து லோப்பம் சரியா ஆனால் வச்சு சில இடத்துல என்னன்னா அந்த பூர்வ பத விபக்தேக ந நபதி அதுக்கு வந்து அலுக் அலுக்சமாசம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது இப்போ ஜனுஷா அந்தன்னு சொல்லும்போது ஒரே பதமாக சொல்லுவா அது வந்து திருத்தியா துருஷம் இங்க வந்து வனேசரகிறது உபபதம் ஏன்னா இங்க அந்த வனேங்கிற சப்தமி விபக்தி போல சோ அந்த மாதிரி அந்த வனேசரக அஹ்ங்கிறது உங்களுக்கு வந்து தற்புருஷம் வெரைட்டில வரும் அனேன விஷன விசேஷன சுரத்த பிரதீபானாம் உச்சிதத்துவம் உக்தம் இந்த ஒரு எந்த ஒரு விசேஷனம் ஸ்திரீ சகிதானாம் இத்தியர்த்தக அநேன விஷனை விசேஷன ஸோ இந்த இந்த எது எந்த அதைல பூராஹா சுரத்த பிரதீபாகாங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த சுரத்த பிரதீபங்களுக்கு அவைகள் வந்து ரொம்ப தேவைப்படுறது எது அப்படின்னா அந்த விளக்கு அவைகள் எப்படின்னா அதயில பூராகா ஸ்னேகா நாம் பூராண பூரணே ரஹிதாக அந்த எண்ணெய பூர்த்தி பண்ணாமல் இருக்கின்ற ஒரு விளக்குகள் அதாவது தைலேன பூரியந்தே தைல பூராஹா ந தைல பூராஹா அத்தைல பூராஹா சரியா ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா தைல நிரபேட்ச தைல நிஷேக நிரபேட்சா இத்தியர்த்தா அனேன அப்பிரயாசாத்தியத்துவம் முக்தம் அந்த விளக்குகளுக்கு என்ன அப்படின்னா அந்த ஓஷதி மூலமாகவே அந்த விளக்குகள் வந்துவிட்ட காரணத்தினால் அவைகளுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு விளக்குக்கு ஒரு தைலம் எண்ணெயை எப்படி விடுறோமோ அந்த மாதிரி ஒரு தைலத்தினுடைய அவசியமே இல்லாமல் இருந்து கொடுத்துருவோம் இந்த இடத்துல தத்புருஷே கிருதி பகுலங்கிற சூத்திரம் தத்புருஷே சமாசே கிருதந்தே உத்தரபதே சப்தம்யா சப்தம்யாஹா பகுலம் அலுக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இப்போ சொன்ன அலுக் சமாசம் அவைகளில் உங்களுக்கு வந்து அந்த விபக்தி போகாது வனேசரகங்கிறது வனேசரகான்னு அப்படியே இருந்துரும் மேலும் இங்கே என்ன அப்படின்னா ரதி ரதிப்பிரதீபத்வம் ரூபனே ஹேத்துமாக தரி கிருஹ கிரகோத்சங்க நிஷக்த பாசக தரியாக குஹாக தாஹேவ கிரகா தரி கிரகா தஷாம் உத்சங்கேஷு அந்தர்பாகேஷு பாகேஷு நிசக்தா நிதராம்சக்தா பாசா பிரபா யாசாம் தாஹா தா ஸோ வந்து இதுலேயும் வந்து இந்த முகாஹா அப்படிங்கிறது ரூபகம் சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே வந்து அத்த ஔஷதீனாம் சுரத்த பிரதீப்பேன ரூபநாத்துன்னு போட்டு ஏதோ ஒரு ரூபக அலங்காரம் விசேஷனம் மூலமாக போட்டிருக்காரு நான் இது கொஞ்சம் டீப்பாக பார்க்கல ஸோ வந்து இதில் வந்து ஆக மொத்தம் என்னன்னா இந்த இந்த குகைகளே முகங்கிற இடத்துல ரூபகம் அப்புறம் இந்த வனேசரர்களோடு இருக்கின்ற அந்த வனிதா சகிகள் வந்து என்னன்னா அவளுக்கு வந்து இந்த சுரத்த பிரதீபமாக எது இருக்குது அப்படின்னா அத்தைல பௌராகா பூராகா தைலம் இல்லாத தீபங்கள் தான் அந்த சுரத்தத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு சரியா அவைகள் யார் எது அப்படின்னா அந்த ஔஷதையாக அந் அங்கே இருக்கிற அந்த ஔஷதிகளே அதுக்கு வந்து சகாயபூதமாக இருக்கு காரணம் இல்லாம காரியம் விபாவனா சரியா பட் இவர் போடல இவர் போடல உங்களுக்கு இவர் தான் போட்டிருக்காரு விபாவனம் மல்லிநாதர் இதுக்கப்புறம் இதில் இதில் வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து நமக்கு வந்து அஸ்துத்தரசியாம் திசு சொல்லும்போது அந்த தேவதாத்மாங்கிறது வந்து ஒரு பதாக்கா நாயகன்னு போட்டு ஏன் அப்படி போட்டார் தேவதாத்மா அப்படிங்கிறது பின்னாடி வந்து மேனேவ கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு தான் வந்து கௌரி புறக்க போறா அந்த கௌரி வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்க பின் கதைக்கு ஒட்டி சொன்னோம் அப்புறம் அனங்கலேகான்னு சொல்லும்போது பின்னாடி வந்து பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் சொல்ல போடுற சொல்ல போற அந்த 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 பிரேம சம்பந்தமான விஷயங்களை சொல்கிறதுக்கோசரம் தான் இப்ப வந்து உத்தீபன விபாவம் ஆலம்பனம் அந்த ஹிமாலயம் வந்து சிருங்காரத்துக்கு எவ்வளோ எவ்வளவு சகாயபூதமாக இருக்குன்னு பலது சொன்னோம் இப்ப வந்து இங்க இந்த ஔஷதின்னு போட்டிருக்க வித்தடா இதுவே வந்து என்னன்னா ஆறாவது சர்க்கத்தில் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் அது எடுத்தேன்னா அங்கே வந்து என்ன அந்த ஸ்லோகம் அப்படின்னா எத்த ஔஷி பிரகாஷ நக்தம் தரிசித்தஞ்சரா அனபி அனபிஜா அனபிஜா தமிசிராணம் துர்னேஷு அபிசாரிகா அதாவது ஆறாவது சர்க்கத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிடிச்சி கொடுத்து சத்த ரிஷிகள் போய் இவனை போய் பர்வத்தராஜனை போய் பொண்ணு கேட்க போகிறா அப்போ வந்து அந்த ஓஷதி பிரஸ்தானம் அந்த ஊர் இருக்கு பாருங்கோ அது எப்படி இருக்குது அப்படின்னா எந்த நகரத்தில் துர்தினங்களில் கூட அந்த இரவில் இந்த ஓஷதி பிரகாஷேன இந்த ஓஷதிகளினுடைய ஒளிகளால் எங்க வந்து அந்த அபிசாரிகைகளுக்கு வழி காண்பிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ரகதத்துக்கு அவ போனான்னு இதனுடைய ரெஃபரன்ஸ் அங்கேயும் வருது பின்னாடி இதை விட எனக்கு வந்து சிசுபாலவதம் புரட்டும் போது ஒரு ஸ்லோகம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலேயும் இதே ஓஷதி வந்து மென்ஷன் படுறா என்ன அப்படின்னா ஆசாதிதஸ்திய தமசா நியதேர் நியோகாத் ஆகாங்கதா புனக அபக்கிரமேண காலம் பத்யுஹூத்விஷாமிக மகௌஷதயக கலத்திரஸ்தானம் பறைஹி அனபிபூதம் அமூகு வகந்தி அப்படிங்கிற ஒரு இது வந்து நாலாவது சர்க்கத்தில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் சிசுபாலவதில் இதில் வந்து என்னென்னா அதாவது இயற்கை என்ன அப்படின்னா சூரியன் வந்து கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் இருப்பான் நைட் அவன் இருக்க மாட்டான் அங்கே வந்து அந்தகாரங்கிறது தான் இருக்கும் ஆனால் அந்த சூரியனுடைய பத்னியாக இருக்காப்பார் பிரபா அவள் பாவம் தனியாக இருக்காளாம் நைட்டு அந்த சூரியன் இல்லாம இந்த சொன்ன இந்த இந்த மூலிகைகள் எல்லாமே சூரியன் இல்லாத தருணத்தில் அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு பதி வந்து வெளியூருக்கு போகும்போது தன்னுடைய குடும்பத்தை உணுத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவான் முத்ரா ராட்சசத்துல பாத்தனா சந்தனராசன் வந்து தன்னுடைய ஃபேமிலியை உணுத்தர்கிட்ட கொடுத்துட்டு வெளில போவான் சோ அந்த மாதிரி சூரியனானவன் அது வந்து அந்த வருதுங்கிறது இயற்கை மாத்தவே முடியாது ஆனா இங்க வந்து எல்லாமே எக்ஸாஜரேஷன் ஒரு தான் இங்க இங்க வந்து அந்தகாரம் வந்து அங்க இருட்டு இருக்கு அந்த இருட்டுக்கு பயந்துருவாளாம் அந்த பிரபா ஏன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் சூரியனானவன் அங்க இல்ல அதனால அவளை வந்து யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா இந்த ஔஷதி இந்த ஔஷதி மூலிகைகள் இருக்கு பாரு ஏன் அப்படின்னா அவைகள் எப்போவுமே எரிஞ்சுட்டு இருக்கும் என்ன எப்பவுமே ஒரு ஒளியை கொடுத்துட்டே இருக்குமா எனக்கு ஐ ஃபீல் இது வந்து இஸ் மோர் ரிலேட்டட் டு தி ஸ்லோகம் தட்ஸ் வாட் நான் வந்து எனக்கு தெரியுங்கிறதுக்காக சொல்ல வரல இந்த ஸ்லோகத்துக்கு வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருந்தது அண்டு எனக்கு அப்படியே பேஜ் புரட்டும் போது ஐ சாதி ஸ்லோகம் ஸோ தட் ஐ தாட் ஐ வுட் ஷேர் திஸ் இஸ் ஆல்சோ மோர் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா ஆ ரொம்ப நல்லா இருக்கு ம் இதை நான் படித்ததில்லை நான் அசைச்சு இந்த சர்க்கம் படித்ததில்லை அப்படி புரட்டின்றே வந்தேன் பார்த்தா இது கிடச்சிது இது வந்து அது அது வந்து எப்படி அந்த அந்த தன்னுடைய பத்னியை வந்து உணுத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் கொடுத்துட்டு சூரியன் போயிருக்கான் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இல்லை ஆ

அங்க புதுமாவ என்ன புது ஒரு வியாக்கலாம்

இந்த ஹிமாலயத்தில் மேலும் என்ன இருக்குது அப்படின்னா எக்கச்சக்க ஹிமங்கள் அதாவது அந்த பனி அதனால் அந்த பனி உறைஞ்சு அவை எல்லாமே ஐஸ் கட்டியாக இருக்கான் ஸோ அங்கே அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த வழி பூரா பனி உறைந்து பா அப்படியே பாறைகளாக உள்ளது அதனால் அந்த கிண்ணற ஸ்திரீகள் வந்து என்னென்னா அந்த வழியில் அவள் போகும்போது அந்த அந்த உரை பனி வந்து என்னென்னா அவளுடைய அந்த விரல்களையும் அந்த குதி குதிகால் அந்த கீழே இருக்கு பாருங்கோ ஹீல் அதையும் ரொம்ப வந்து அந்த அந்த பணியானது அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது ஒரு கிளேசத்தை கொடுக்கறது இருந்தாலும் அந்த கிண்ணற ஸ்திரீகள் அவள் வந்து சரி இவ்வளோ கிளேசத்தை கொடுக்கறதே இதனால நம்ம வேகமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா அவளால் வேகமாக போக முடியல ஏன்னா அவளுடைய பெருத்த ஸ்தனங்களும் பின்பாகமும் அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கான் இங்கே வந்து இங்க வந்து இத்தம் உபவர்ணிதானாம் உப உத்தீபனானாம் தத் அனுரூப வனிதா ஜன சத்பாவ பிரதிபாதனேன ச உபயோகம் உபயோகத்துவம் ஆக அப்படின்னு போட்டிருக்காரு இது வரைக்கும் வந்து படிச்ச அந்த நாலு ஸ்லோகங்கள் அதாவது அந்த அனங்கலே காலேருந்து ஆரம்பித்து போன ஸ்லோகம் வரைக்கும் எல்லாமே வந்து உத்தீபன விபாவத்துக்கு அஹ் இருக்குது இருக்கு அதுக்கு வந்து சகாய சகாயகரமாக இருக்கு சங்காரத்துக்கு உத்தீபன ரூபமாக இங்க வந்து அப்படிப்பட்ட அதை வர்ணிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இங்க வந்து எப்படிப்பட்ட அழகான ஸ்திரீகள் வந்து இருக்கா அப்படிங்கறத வர்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை போடுறார் கவி சோ வந்து இங்க என்ன அப்படின்னா இங்க வந்து எத்தனை எஸ்மின் ஹிமாலயே ஷிலிபூத்த ஹிமே ஷிலிபூத்தம் அப்படின்னா பாறையாக உறைந்த அந்த பனியை உடைய இதுவும் நீங்க மோரார்லஸ் அந்த அந்த ஸ்வி முன்னாடி வந்து அவைகள் வந்து பாறையா இல்லை ஐஸ் ஃபார்ம்ல இருந்தது பனியா இருந்தது ஸ்னோவா இருந்தது அவைகள் அந்த பனி கொட்ட 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 ஜாஸ்தியா அசிலீபூத்தமாக இருந்தது மே அதுக்கப்புறம் வந்து ஷிலிபூத்தமான ஆக ஹிமே அந்த பாறையாக உறைந்த பனியை உடைய மார்கே அந்த வழியானது அங்குலி பார்ஷ்னி பாகான்னு அங்குலி அப்படிங்கிறது உங்களுக்கு விரல்கள் பார்ஷ்னிங்கிறது ஹீலு அதாவது குல்பயோகோ அதோ பாகன்னு போட்டிருக்கார் ஆங்கிளுக்கு கீழே இருக்கிற பிரதேசம்னு அதுதான் அந்த குதிகால் அதையும் உத்வேஜயதி அப்பி ரொம்ப ரொம்ப ஒரு குளிர்ச்சியினால் அதுக்கு ஒரு கிளேதம் விளைவித்த பொழுதிலும் அஸ்வமுக்கியகா அஸ்வமுக்கியங்கிறது இந்த கிண்ணற ஸ்திரீகள் துர்வக ஸ்ரோணி பயோதர ஆர்த்தாக பாரமான அந்த இடை அப்புறம் அவளுடைய ஸ்தனங்கள் அந்த பிற்பகுதி எல்லாம் அதனால அந்த துர்வகம் அதாவது கஷ்ட கஷ்டப்பட்டு தாங்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரோணி அப்படிங்கிறது அவளுடைய பின்பாகம் பயோதரங்கிறது அவளுடைய ஸ்தனங்கள் அதனால ஆர்த்தாக கஷ்டமடைந்தவர்களாக அந்த ஸ்திரியக அந்த அஸ்வமுக்கியகா என்ன பண்ணுறா அப்படின்னா மந்தாம் தங்களுடைய அந்த மெதுவான கதீம் நடையை ந பிந்தந்தி விடவில்லை அதாவது பனி வந்து அப்படியே காலை வந்து தொலைக்கிறது கஷ்டத்தை கொடுக்கறது வேகமாக போகிறோன்னு நினைக்கிறா ஆனா முடியல அதாவது சைத்யம்ங்கிற ஒரு துக்கம் இருக்கு அவளுக்கு வந்து ஜிகமிஷாங்கிறதும் இருக்கு சீக்கிரேன கந்தும் வீட்டுக்கு போனோன்னுட்டு இருந்தாலும் அந்த ஸ்ரோணி பயோதரம் அப்புறம் அதனுடைய அந்த அதனுடைய பாரங்கிறது ஒரு பிரதிபந்தகமாக அது கொண்டு விட்டுருது சைத்தியத்தினால பாதிக்கப்பட்டு அவள் வந்து வேக கவனங்கிற ஒரு ஜிகமிஷா இருக்கு இருந்த பொழுதிலும் அவளை வந்து எது தடுக்கிறது அது எதுக்கு அந்த ஜிகமிஷாக்கு பிரதிபந்தகமாக எது இருக்கு அப்படின்னா இந்த அவாளனுடைய அந்த ஸ்ரோனி பயோதர துருவகம் அதை அந்த அதை வந்து அதை அதனுடைய பாரங்கிறது அதுக்கு ஒரு பிரதிபந்தகமாயிருக்கு சரியா ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா உத்வேஜயதி அங்குலி பார்ஷ்னி பாகானு சோ இந்த மாதிரி உத்வேஜயதி அஷ் எத்திர எங்க எந்த இமாலயத்தில் அஸ்வமுக்கிய அந்த ஸ்திரீகள் துர்வக ஸ்ரோணி பயோதர ஆர்த்தாக மந்தாம் கதிம்ன பிந்தந்தி அவ வந்து தன்னுடைய அந்த ஸ்ரோனி பயோதரம் அதனுடைய துர்வகம் அதை தாங்க முடியாத காரணத்தினால் அந்த அந்த பாரத்தை எடுத்துக்க முடியாத காரணத்தினால் ஆர்த்தாகா ரொம்ப பீடிக்கப்பட்ட அந்த அஸ்வமுக்கிய மந்தாம் கதிம்ன பிந்தந்தி அந்த மாதிரி அவளுக்கு வந்து அங்க நடக்க முடியாத சில்லனு இருக்கிற காரணத்தினால் இருந்த பொழுதிலும் அவளுடைய மந்தாம் கத்தியும் பிந்தந்தி அப்படின்னா வேகமாக அவ போலன்னு அர்த்தம் எத்திமவதி எந்த இமயத்தில் அஸ்வமுகிய கிராங்க அந்த கிரஸ்ரீகள் துக்கேன உகியே துர்வகா துக்கத்தோடு அவ வந்து அது தாங்கிட்டுருக்கா அதனால்தான் துர்வக தை ஷிரோணி பயோதரே ஷிரோணிய ஜகனஸ் தல பயோதராம் ஸ்தனியம் சர்தீட சத்திய மந்தகமனப்பரித்தபாவே ஹேது சோ அந்த மெதுவாக நடை நடையை விடாததற்கு காரணம் எது அப்படின்னா அவளுநுடைய ஸ்ரோணி மற்றும் பயோதரத்தினுடைய ஒரு பாரம் சரியா மந்தாம் கதிம் அத்தியந்த மந்தம் கமனம் நிந்தி ந அந்யதா குறந்தி ந பரித்தியஜ்தி இத்தர்த்தா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போறங்கிற ஒரு கவனத்தை அவ விட்டுள்ள நனு ஸ்திரிய ஸ்ரோணி பயோதர பாராந்த் பாராத் மந்தமே கச்சந்தி அத்தோ விஸ்மய இன் ஜென்ரல் வந்து ஸ்திரீகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாரத்தினால் அவன் மொள்ளமாக தானே போவா இதுல என்ன பெரிய விசேஷமாக சொல்றதுன்னு ஒரு கேள்வ எத எதா எதேவம் உச்சதே இத்தராக ஷிலீபூத ஹிமே மார்க்கே அங்குலி பார்ஷ்னி பாகான்னு உத்வேஜயதி அபி ஷிலிபூத்தானி அதாவது இந்த ஷிலீபூதே ஹிமே கல்லாக கட்டி மாதிரி இருக்கின்ற அந்த ஒரு ஹிமே அதனுடைய மார்க்கத்தில் அங்குலி பார்ஷ்ணிபாகான்னு உத்வேஜயதி அபி அவைகள் வந்து உத்வேஜனமாக இருந்தபொழுதிலும் கூட சதி சதிசப்தமி அங்கே ஷிலிபூதானி ஷிலாத்வம் பிராப்தானி ஹிமானி யஸ்மின் தஸ்மின் மார்க்கே அங்குலீஹி பார்ஷ்ணிபாக உச்ச இங்கே வந்து குல்ப அதர குல்பயோ அதரபாக பாரணி சப்தேன்னு உச்சத்தை அந்த ஆங்கிளுக்கு கீழே இருக்கிற இதுதான் பார்ஷ்னு சொல்கிறார் இங்கே உத்வேஜயதி அபி பீடயதி சத்யபி அந்த பீடனங்கிறது இருந்தபொழுதிலும் மார்கே பீட இந்த உத்வேஜனம் இருந்தபொழுதிலும் அத்த அபிஷப் தான் சீகிரகமனசாரணபௌஷ்கல்யம் தயதி இந்த அபிஷப்தங்கிறது கவனம் அவ வந்து ஏன் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை ஒன்று இன்னும் புஷ்டியாக்குறது அங்குலீனாம் மார்தவ ஆதிக்கியாது தாசு சைத்ய காட்டியபாதாய அப்படி ஆதிக்கம் இது சைத்யாதிபயாது பார்ஷ்னிபாகாபியம் கவனம் ஜென்ரலி வந்து அந்த அங்குலிகளுக்கு வந்து இட் ஹேஸ் அ வெரி சாஃப்ட் அண்ட் டெண்டர் இது சர்ஃபேஸு ஸோ அவைகளை வச்சுண்டு நடந்தால் இன்னுமோ அந்த குளிர் ஜாஸ்தியாக தெரியுங்கிறதுனால பார்ஷ்ணி பார்ஷ்னிபாகத்தை முன்னாடி வச்சுண்டு பண்ணுறார் தேனிச்ச தற்பாப்பி பீடாக்கிய பீடாதிக்கம் இது பார்ஷ்னி சப்தம் பிரயுஞ்சானஸ் அபிப்பிராய ஸோ அங்கே வந்து அந்த பீடாதிக்கம் அங்குலியில ஜாஸ்திங்கிறதுனால அந்த பார்ஷ்னியை போட்டார் அத்த சைத்தியாதி துக்கசிய காரியம் சீக்கிர கவனம் அந்த சைத்தியம் முதலிய துக்கத்துக்கு காரணம் தான் சீக்கிர கவனம் தத்து ஸ்ரோனி பயோதர துர்வகத்வ கேதேன பாத்தியதே இது ஸ்ரோனி பயோதர கௌரவ அதிசய பிரதிபாதிதா தேனச்ச திரத்தியான வதூனாம் சர்வ அவயவ சௌந்தர்யம் ஸோ வந்து இது அந்த சைத்திய துக்கத்தினால சீக்கிர கமனம்னு இருந்த பொழுதிலும் அந்த ஜிகமிஷா இருந்தபொழுதிலும் அவளை வந்து தடுக்கிறது எது அப்படின்னா அந்த ஸ்ரோணி பயோதரம் அதனுடைய ஒரு துர்வகத்துவ கேதேன அதை வந்து தாங்க முடியல அந்த பாரத்தை அதனால் அவளுக்கு வந்து அந்த மந்தகமனம்ங்கிறது இருக்கு மேலும் வரும் இதனால் வந்து நமக்கு என்ன உணர்த்தரா கவி அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்திரீகளுக்கு சர்வ அவயவ சௌந்தர்யம் தர்ஷிதம் பலவிதமான ஒரு அவ அவயவ சௌந்தர்யத்தோடு இருக்கின்ற ஸ்திரீகள் அங்கே இருந்துட்டுருக்கா அப்படிங்கிறது நமக்கு இங்கே காண்பிக்கப்பட்டது இந்த இதனால் இங்கே வந்து துர்வகாகாங்கிற இடத்துல கிருச்சிரார்த்தே கல்லுன்னு ஒன்று போட்டிருக்கார் இதுக்கு வந்து சூத்திரம் என்னென்னா ஈஷத் துஷு கிருச்சிர அக்ருச்சிரார்த்தேஷு கல் அப்படிங்கிறது தான் சூத்திரம் இதுல வந்து ஈஷத்து துசு கிருச்சிரம் அக்ருச்சிரம்னா என்னன்னா கிருச்சரம்ங்கிறது உங்களுக்கு வந்து துக்கம் அக்ருச்சிரம்ங்கிறது சுகம் அப்புறம் இதுக்கு முன்னாடி ஈஷத்து இல்லைன்னா துசு இல்லைன்னா சு இந்த உபபதங்கள் வந்தது அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து கல் பிரத்தயம் எந்த அர்த்தத்துல கிருச்சிரம் அக்ரிச்சர்த்தே துக்கம் மட்டும் சுகம் சோ வந்து துஷ்கரகா சுகரஹெல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே இதுதான் சரியா சோ இங்க வந்து துர்வகாங்கிற இடத்துல அந்த துக்கார்த்தத்துல உங்க கிருச்சரார்த்தே கல் பிரத்தயம் வந்து இருக்கு சரியா இருக்கா

ಅಂಗುಲಿ ಪಾರ್ಶ್ಿ ಭಗಾನ್ ಮಾರ್ಗೇ ಹಿಮೇಪಿ ಯತ್ರ ನ ನುರ್ವಹಶ್ರೋಣಿ ಪಯೋದರಾರ್ಥ ಬಿಂದಂತಿ ಮಂದಾಂ ಗತಿಮಶ್ವ ಮುಖ್ಯ ಸೊ ಇದೋದ್ರೆ